மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் இழா டிஜிட்டல் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நாம் எடுக்கக்கூடிய ஃபோட்டோவில் வரக்கூடிய முடி ஃப்ரீயாக எல்லாம் நம்ம வந்து ஃபோட்டோஷாப் உதவியோட ஈஸியாக குறைவான நேரத்தில் எப்படி நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் சொல்லி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஸோ வாங்க, நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவில் வரக்கூடிய ஃப்ரீ ஏரெல்லாம் நம்ம எப்படி கட் பண்ணி இந்த மாதிரி தனி லேயர் பண்ணுறத சொல்லி பார்த்துருவோம். நீங்கள் ஒர்க் பண்ண நினைக்கிற ஃபோட்டோ வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஒர்க் பண்ண போகிற ஃபோட்டோவில் சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி பிளைன் பேக்ரவுண்டில் இருக்கிறப்பலாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோஷாப்பில் ஃபோர் கிரவுண்ட் கலரில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒயிட் கலர் வந்து சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இமேஜில் கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் எக்ஸ், திரும்ப வந்து கண்ட்ரோல் வி கொடுங்க. உங்களுக்கு அதில் வந்து ஒரு நியூ லேயராக உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். உங்களுக்கு பேக்ரவுண்டு உங்களுக்கு இந்த லேயர்லேயே செட் ஆகிடும். இந்த இமேஜில் வர ஃப்ரீ ஏர் வரைக்கும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுங்க. நான் லேசியோ டூல் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த லேயரை செகண்ட் லேயராக வரப்போல் கீழே எடுத்து விட்டுக்குங்க. லேயர் பேனலில் இந்த ரெண்டு லேயருமே நீங்கள் கண்ட்ரோல் பிடிச்சி செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லிங்க் பண்ணிவிடுங்க. அப்போ தான் பேக்ரவுண்டில் வர ஃப்ரீ ஏர் லேயர் வந்து நம்மளுக்கு நகர்த்தினாலும் இல்லை தெரியாமல் மூவ் பண்ணாலும் நகராமல் அப்படியே இருக்கும். அதை தொடர்ந்து இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட், டீசேச்சுரேட். செகண்ட் லேயரை நம்ம வந்து பிளாக் நைட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ கொடுங்க. இதை தொடர்ந்து லேயர் பேனலில் பிளண்டிங் மோடில் மல்டிப்ளை கொடுங்க. அதை தொடர்ந்து கண்ட்ரோல் எல் கொடுங்க. இதில் பாருங்கள் பிளாக்கு க்ரே ஒயிட் இருக்கும். அந்த ஒயிட் பேனலில் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த இடதுபுறமாக நீங்கள் மூவ் பண்ணுங்கள். பாருங்கள் நம்மளுக்கு ஃப்ரீ ஏர் எல்லாமே கிளியராக கிடைக்கும். இந்த இமேஜில் ஃப்ரீ ஏரில் வர டீட்டெயில் எல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுது, அதனால் இப்போ நம்ம வந்து மேனுவலாக பண்ண போகிறோம். திரும்ப கண்ட்ரோல் எல் கொடுங்க. இமேஜ் சாம்பிள் எடுக்கிற மூணாவதாக இருக்கிற ஒயிட்டை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபெதர் கொடுங்க. ஒரு 50 மேலே ஃபெதர் கொடுத்துட்டு அந்த ஒயிட் சாம்பிளை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நம்மளுக்கு டீட்டெயிலாக கிடச்சிருக்கு. நீங்கள் ஒர்க் பண்ணுற இமேஜில் லைட்டிங் ஈவனாக இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் வந்து சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை மருவான நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபெதர் கொடுத்து நீங்கள் வந்து டீட்டெயில்டான ஃப்ரீ ஏர் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வரலாம். இதே தொடர்ந்து நம்ம ஃபஸ்ட் லேயரில் இருக்கிற பேக்ரவுண்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் லேயர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேஜிக் டூலில் கூட நீங்கள் பேக்ரவுண்ட் லேயரை சூஸ் பண்ணி டெலிட் பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு பென் டூலில் கட் பண்ணால் தான் பர்ஃபெக்டான இமேஜில் வர ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் நம்ம வந்து கொண்டு வர முடியும். செலக்ட் பண்ண பிறகு ஃபெதர் ஒரு ரெண்டு வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் டெலிட் பண்ணிக்கிங்க. அதே தொடர்ந்து நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள், பேக்ரவுண்டில் இந்த கலர் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா எரேசர் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி ஃப்ளோ வந்து 50 வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எரேஸ் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்டில் வர கலர் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளவு தாங்க வீடியோவில் எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் ஃப்ரீ ஏர் எப்படி கட் பண்ணுற சொல்லி நீங்கள் நிச்சயமாக கற்றுக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.